வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து சிங்கப்பூர் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான இடங்க. இது வந்து ரொம்ப காலகட்டமாக அந்த இடத்துல இருக்குது. இதோட கிறிஸ்மஸ் ஜோடிப்பை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கிறிஸ்மஸ் ஜோடிச்ச அன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இன்றைக்கி வந்து டோட்டலாக இடம் முழுதுமே மழையாக இருந்தது. மழையாக இருந்ததுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அது பாருங்கள், ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு இந்த கார்டனை ஒரு அளவுக்கு சுற்றி பார்ப்போமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். ஆட்கள் நடமாட்டம் இல்லாதனால இந்த இடம் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வீடியோவுக்கு கிடச்சிருக்கு. பார்ப்போம், முழுதும் போய் பார்த்துட்டோமா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு முன்னுக்கு இதான் நுழைவாயில் இந்த கார்டனோட. நான் கார்டனோட நுழைவாயிலேருந்து நம்ம எடுத்தனால மழை தூர்றதுனால இப்போ ரொம்ப பேர் வந்து அந்த அங்காடி கடையில் போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நடமாட்டம் இல்லை வெளியே, அதனால இங்கே பாருங்கள். எங்கிட்டு வாங்க, அப்படியே நடந்து போவோமே, என்னோட கூட வாங்க நீங்களும். அப்படியே நடந்து இந்த மரங்கள் பேரெலாம் நம்மளால் தெரியலங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்கும். கண்டிப்பாக பேரெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே அவங்க பேரெலாம் எழுதி வச்சுருக்காங்க. தமிழில் என்ன பேருன்னு நம்மளால் கரெக்டாக போய் மொழிபெயர்க்க முடியாது இப்போதைக்கு. ஸோ அதனால் இந்த பகுதியில் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டலான்னு வந்திருக்கேன். இப்போ கொடையை பிடிச்சிக்கிட்டு கூட ரொம்ப பேர் வராங்கன்னா அப்போ பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு இந்த கார்டன் உங்களுக்கு மன அமைதி கொடுக்கணும். ஒரே மின்னலாக இருக்குது, முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரே மின்னலாக இருக்குது. மழை இன்னும் விட்டு முடியலைங்க, அப்பப்போ மழை தூறிக்கிட்டே இருக்குது. நானும் அந்த மலையோட கொடை கூட எடுக்கல, அப்படியே நடந்து போவோம், அப்படியே நடந்து போவோம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாலாம். கோவிட் காலத்துக்காக ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா இப்போ முள்ள கூட போனவங்களாம் மாஸ்க் கூட போனாங்க. இது வந்து கோவிட் காலமாக இருக்கிறனால பார்க்ஸில் வந்து அளவோடு தான் ஆளுக்கள் இருக்கணும், ரொம்ப நடமாட்டம் ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டுப்பாடோடு தான் அவங்களும் வச்சுருக்காங்க. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ்க்காக புதுசாக அடுத்த வந்துங்க நட்டு வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சில மரங்களை வந்து கிறிஸ்மஸ் பாக்காகவே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துங்க நட்டு வச்சாங்க. புதுசாக நட்டு வச்சு இதை அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து 24ஆம் தேதி 12வது மாதம் 2020 எடுத்தது. ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். வாங்க, இது ஒரு வாழைத்தோப்பு மாதிரி இருக்குது. நான் வந்து இதோட உண்மையான பேர்லாம் சொல்லல, இது வாழைத்தோப்புன்னு இருக்கிற சொல்கிறது வந்து அதோடய இலையை வச்சு நான் சொல்கிறேன். இதில் பூரம் முளை உள்ளுக்கு நுழையும் போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ரெண்டு சைட்டுமே செடி வளர்ந்து நம்மளுக்கு கீழே இருக்குது, நமக்கு மேலே. நான் அதுக்கு கீழே நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நடக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து சிங்கப்பூர் மத்திய பகுதியில் இருக்குது. இது வந்து அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை கார்டன் இருக்குது உள்ளுக்கு. இது ஒரு கார்டன், முதல் கார்டனு. இது வந்து ஒரு தியேட்டர் மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமான கான்சர்ட் அந்த மாதிரி வைக்கிறதுனா அந்த கார்டனுக்குள்ளே தான் வைப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம், அதில் ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசுங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து, ரொம்ப பெருசு. நம்ம வந்து பார்க்கணுன்னா கூட சில பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த பகுதியை போய் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு பகுதி, அந்தாண்ட ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ ஒரு ஒரு பகுதியாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரே நாளில் முடிக்கணும்னு நினச்சா ஒன்றும் சுற்றிட்டு வரணும் வரலாம், ஆனால் ரசித்து பார்த்து அமைதியாக உக்காந்துட்டு விளாண்டுட்டோ அந்த மாதிரி வர முடியாது.
இதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு பகுதி தான் போகிறோம், ஒரு சின்ன பகுதி தான் போகிறோம், ரொம்ப பெரிய இடம் போகிறது இல்லை கண்டிப்பாக. பாருங்கள், அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு சில பகுதி தான் காட்ட போகிறோம் உங்களுக்கு. சிற்பங்கள் வேலைப்பாடும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும், முடிஞ்சால் அதையும் காமிச்சிட்டு நான் போயிட்டே இருக்கேன் உங்களுக்கு. பச்சை பச்சேர்னு பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து சிங்கப்பூரையே வந்து கார்டன் சிட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் செடிகளுமா மரங்களுமா தான் இருக்கும். நீங்கள் போகிற இடம்லாம் பார்க்குறீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும். இயற்கையாகவே சிங்கப்பூர் வந்து அந்த சிச்சுவேஷனில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அதாவது சிங்கப்பூர் வந்து கார்டனுக்குள்ளே ஒரு சிட்டி இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இந்த அந்த சிட்டிக்குள்ளேயும் இன்னும் ஒரு கார்டனு இது புத்தானிக்கல் கார்டன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்போ அங்கே வந்து ஒரு சின்ன ஆர்கிட் கார்டன் இருக்குங்க. இந்த ஆர்கிட் கார்டன் வந்து அதை பற்றி சொல்லணும்னா அதுக்குன்னே தனியாக ஒரு நாள் வீடியோ எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த ஆர்கிட் கார்டனுக்குள்ளே இன்றைக்கி நான் போக போகிறதில்ல. வெளிப்பகுதியில் மட்டுமே நான் படம் எடுத்துட்டு நான் மற்ற பகுதிக்கு போயிடலாம். அதுக்குன்னு ஒரு நாள் தனியாக வந்தோமா அந்த ஒக்கிரி கார்டனை பற்றி நான் தனியாக பேசி அந்த வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து வெளிப்பகுதி மட்டும் உங்களுக்கு காட்டுறேனே, நுழைவாயில் மட்டும் பாருங்கள். இந்த இது வந்து ஃபேமஸான அந்த நுழைவாயிலில் இருக்கக்கூடிய மணிகூண்டு. இந்த மணிகூண்டை வந்து எப்பயுமே வந்து இங்கே உள்ள பூக்கள்ஸ்லாம் வந்து மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எப்போது வந்தீங்கன்னா அது அப்படியே இருக்காது, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அதோட அமைப்பு. இதுதாங்க சொன்ன அந்த நுழைவாயில் அந்த ஆர்கிட் கார்டனுக்கு. இந்த ஆர்கிட் கார்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்பாக செஞ்சுருப்பாங்கன்னா, இங்கே தயார் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்கிட்டுக்கும் அவங்க பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர்கள் எல்லாமே வந்து உலக நாட்டில் உள்ள ரொம்ப பாப்புலரான ஆளுங்களோட பேர்லாம் அதில் இருக்கும். ஸோ அந்த ஒரு நடிகருக்காகவோ அந்த ஒரு அரசியல்வாதிக்காகவோ இவங்க வந்து அந்த ஒரு சில பூக்களை தயார் பண்ணி அவங்களுக்காக சமர்ப்பிச்சிருப்பாங்க. அந்த பூக்களுக்கும் அவங்க இந்த நடிகரோடையோ அந்த அமைச்சரோட பேரோ தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் இவங்களாவே சொந்தமாக தயாரிக்கிறதுங்க அந்த பூக்கள்லாம். பூக்கள் தயாரிக்கிறதுனா ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூக்களோட டிஎன்ஏ சேர்த்து ஒன்றா சேர்த்து தனித்தனி பூக்களை வந்து இவங்க உருவாக்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது தான் நிறையா ஆர்கிட்ஸ் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்டனுக்குள்ளே போகிறோம். இந்த ஜிஞ்சர் கார்டனில் பார்த்திங்கன்னா இரண்டு அழகான அங்காடிகள் இருக்குது. இந்த அங்காடிகளில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிக விலையாக இருக்கும் இங்கே வந்து சாப்பிட்றதுனா கூட. மனதுக்கு இதமாக இருக்கிறதுக்காக ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆர்டர் பண்ணியே வந்து இங்கே சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் டின்னர் கூட இருக்கும், டின்னரோ விருந்து கூட இருக்கும், கல்யாண விருந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷலான நாட்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட நண்பர்களை மட்டும் இங்கே கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்குது. இதெல்லாம் வாழை வகையை சேர்ந்தது. அங்கே முன்னுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி தெரியுது இல்லையா, அது அந்த நீர்வீழ்ச்சி வந்து இயற்கையான நீர்வீழ்ச்சி இல்லைங்க, இவங்களால் செய்யப்பட்டது, மனிதனால் செய்யப்பட்டு உருவாக்குனது இந்த நீர்வீழ்ச்சி. இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அந்த குகைக்குள்ளேயும் நம்ம அப்படியே உள்ளுக்கு போயிட்டு வருவோமே. அதோ பாருங்கள், இது சின்ன சின்ன குகை தான், ரொம்ப பெரிய குகைன்னு நினச்சிடாதீங்க, இது ஒரு சின்ன குகை தான். இதோ இப்போ உள்ளுக்கு போந்துட்டு அந்த சைட்டு வெளியே வரக்கூடிய இடம் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. இது மேன்மேட்னால ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரும்போது. இதை பாருங்கள், இதுதான் இதோட மொத்த அமைப்பும். இது வெளி பகுதியில் உள்ளது. வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போகலாம். இங்குள்ள சிறப்பு என்னன்னாங்க,
இந்த செடிகள்லாம் வந்து எந்தெந்த சூழ்நிலைக்கு வளரக்கூடியதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. பாலைவனத்தில் வளரக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து ஒரு பாலைவனம் மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணை போட்டு அதுக்கு வளரக்கூடிய அந்த செடிகளை எடுத்து இந்த இடத்துல மட்டுமே நட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இதோட ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு. இந்த இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் இதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கும் போது அந்த அதுக்கு தகுந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இதெல்லாம் வந்து நார்மலான இடத்துல வளரக்கூடியதில்லை. சில உலக நாட்டில் உள்ள அற்புதமான மரங்கள், அரிதான மரங்கள் இதெல்லாமே வந்து இங்கே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. வச்சு அதுக்கு தகுந்த என்ன சூழ்நிலையோ அதை மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல மட்டுமே அதை நட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து போகன் விழா வளருது, நீங்கள் பார்க்குறது இப்போ போகன் விழா. இதோட போகன் விழாவுக்குன்னு தனியாக ஒரு இடமே இருக்குது, அது அடுத்த வாட்டி போனோமா அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இது ஒரு சின்ன பகுதியை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஆட்களே இல்லாமல் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. இந்த இடத்துல வீடியோவோ படமோ எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போதும் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி மலை தூஞ்சி மலை தூரல் அதிகமாக இருந்தனால இந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப அரிது. இது வந்து பொன்சாய் வகை சார்ந்த செடிகள். இதெல்லாம் வந்து ஒரு தோட்டவாளியோட கைவினை சொல்லலாம். சிற்பங்கள் தயார் பண்ணுற மாதிரி இவங்களோட கைவினையில் வந்து இந்த செடிகளை வந்து இந்த அளவுக்கு வெட்டி அதை அழகாக செதுக்கியிருப்பாங்க அந்த செடிகளை. அப்படி தான் சொன்னோம் பொன்சாய். இது வந்து பொன்சாய் வகை சார்ந்த செடிகள் இதெல்லாமே. அந்த பொன்சாய் வகையில் வந்து அதுவும் குறிப்பிட்ட மரங்கள் தான் இருக்குது. எல்லா மரமும் அதில் வைக்க முடியாது, சில மரங்களை மட்டுமே தான் வைக்க முடியும். அதை அந்த சில மரங்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் சாதாரண கொஞ்ச காலகட்டத்தில் வளரக்கூடியதில்லை, இதெல்லாம் வந்து சில ஆண்டுகளாக இருக்கக்கூடியது. வாழை மரம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்கு தகுந்த வாழை மரம் வச்சு அதில் நட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு செடி இந்த மாதிரி இருக்கிறது வந்து 30 வருஷம் 40 வருஷம் வளரக்கூடிய செடிங்க. இதெல்லாம் அதோடய வேர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து புது செடி கிடையாது. அப்படியே அந்த பூத்தொட்டியிலேயே ரொம்ப நாளாக வச்சுருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ வாங்க இது உங்ககிட்ட பாருங்கள். இது ஒரு கார்டனுக்குள்ளே இன்னொரு கார்டனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அந்த என்ன பூ பேர், பூ பேரெலாம் இப்போ வரமாட்டேதுங்க, ஏன் அதை சும்மா சொல்லணும், பேரும் வரல. நீங்களாம் பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிங்க இது இந்த பூச்செடியாக தான் இருக்குன்னு. அதுக்குள்ளே ஒரு சின்ன கார்டன், ஒரு ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. இதை ஃபேமிலியாக வரக்கூடியவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிள்ளைங்களோட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக விளாண்டுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு போகலாம் அவங்கெல்லாம். ஊஞ்சல்லாம் இருக்குது, அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பிள்ளைங்களோட நானும் என் பையனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல ஊஞ்சல்லாம் விளாண்டுருக்காங்க. அடுத்த பகுதிக்கு போவோம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் அந்த கார்டனுக்குள்ளேயே ஒவ்வொரு பகுதியில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்கங்க. நீங்கள் நடக்க நடக்க அவ்வளோ நடக்கும், போக போக ஒரு இடமா புதுசு புதுசாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நடக்கிறதுக்கே நம்மளால் முடியாதுங்க, அந்தளவுக்கு இருக்கும் இதெல்லாம் நடக்கிறது. ஒரு நாளில் நடந்து முடிக்க முடியாது. நான் இது ஒரு சின்ன பகுதி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் போல சொன்ன மாதிரி. இந்த கல்லில் பாருங்கள் தண்ணியை போட்டு அதோட பேலன்ஸில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வெறும் தண்ணியோட அந்த ஈர்ப்பிலேயே அது சுற்றுது அந்த கல். இப்போ ஒரு சிறப்பான மரம் காட்டுறேன். இந்த மரம் வந்து இப்போயே நான் சொல்லிடுறேன், இந்த சிங்கப்பூர் நோட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சிங்கப்பூர் நோட்டு பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வச்சு தான் அவங்க படம் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ சிங்கப்பூர் நோட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இந்த படத்தை இந்த மரத்தையும் சரி அந்த படத்தையும் சரி வச்சு பார்க்கலாம். இது பாருங்கள் இந்த மரம் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து தான் அந்த வரைவர் வந்து இந்த 5 வெள்ளி நோட்டுக்கு இதை வரைஞ்சிருக்காரு.
அதுதான் அந்த மரம். இப்போ நீங்கள் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும், அந்த அஞ்சு வெள்ளி நோட்டில் வந்து பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் இருக்கும் சிங்கப்பூரில். சிற்பங்கள் அங்கங்கே இருக்கும்னு சொன்னா இல்லையா, அது இது இன்னொரு சிற்பம், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அங்கே ஒரு சின்ன குட்டை இருக்குது, பார்த்து நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், அங்கே அதையும் போய் பார்த்துருவோம். எதை காட்டுறதுன்னு கூட எனக்கே தெரியலங்க, எதை பார்த்தாலும் அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்க்கும்போது. இது இது வந்து ஸ்வான் லேக், இந்த இடத்துல வந்து ஸ்வான் வளர்க்க வச்சுருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. நம்ம அதையும் பார்ப்போம். அவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் குட்டை. ஆனால் பெரும்பாலும் கூட தண்ணியெலாம் வந்து அவங்க ரீசைக்கிள் தான் பண்ணுறாங்க, அப்படியே தண்ணியை வந்து ஊற்றிட்டு அப்படியே குட்டைக்கு வர்ற மாதிரியும் அப்படியே பம்ப் பண்ணுற மாதிரியும். இப்படி தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரில் இயற்கையாகவே தண்ணி கிடையாது. பெரும்பாலும் இங்கே உள்ள தண்ணியெலாம் வந்து மலையிலேருந்து சேகரிக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அல்லது குடிநீர் வந்து மக்களுக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மலேசியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க, ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மக்களுக்கே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை ரீசைக்கிளாக கூட யூஸ் பண்ணுறாங்க, கடல் தண்ணியை கூட ரீசைக்கிளாக யூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அழகான ஒரு ஸ்வான் நம்மளுக்கு பார்க்க கிடச்சிருக்கு இன்றைக்கி. நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது நேராக எங்கிட்டயே வருது, எனக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது. அது நம்மளுக்கு வீடியோவுக்கு ரொம்ப அழகான படமாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குது, அழகான ஒரு ஸ்வான். இதெல்லாம் வந்து இயற்கையான சிங்கப்பூரோட பறவை கிடையாதுங்க. வாங்க இன்னொரு பகுதிக்கு போவோம். இது வந்து ஒரு வித்தியாசமான செடி தாவர வகை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அதை எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்காங்க, கீழே அதோட வேர்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த வேரெல்லாம் வந்து அழகாக அவங்க டிசைன் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் அந்த வேருக்குள்ளே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கும்போது தான் அதோடய ஃபீலிங் உங்களுக்கு தெரியும், உணர்ந்து பார்க்கும் போது தான் எதுக்குமே வந்து ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அந்த மேலே இருக்கக்கூடிய செடிகளோட வேறு, நாலா பக்கமும் அவங்க வந்து அதை அப்படியே அழகாக மனிதன் உள்ளுக்கு பூர்ற அளவுக்கு அதை கட் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அது பாருங்கள் எனக்கு உள்ளுக்கு போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வரத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் இதையே கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்திருந்தேன் உள்ளுக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த செடிகளுக்குள்ளே அப்படியே போயிட்டு வர்றது, இயற்கையில் நம்ம சார்ந்து இருக்கும் போது. பாருங்கள் அதுதான் அந்த மேலே அந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியோட வேர் தாங்க இதெல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம நடக்கிறதுக்கு இதுக்குள்ள. அப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இதுக்குள்ள கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்க. நானும் திரும்ப திரும்ப போய் போய் பார்த்துட்டு வந்தேங்க, அவ்வளோ அழகான ஃபீலிங், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே போக பகுதி பகுதியாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பகுதியாக இருக்குது. முதல் பகுதி ஒன்று, ரெண்டாவது பகுதி ஒன்று, அந்த மாதிரி அதுக்குண்டான செடிகளை வந்து அவங்க அவ்வளோ இதாக வளர்த்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது இல்லையா, அது வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரியே இருக்குது. ஊஞ்சலில் ஒரு பெண் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கயிறு இல்லை ஆனால் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அமைப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க.
இதை வந்து கிறிஸ்மஸ்க்காக ஜோடிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குண்டான ஜோடிப்பு இது. இதெல்லாம் வந்து டெம்பரரியாக நட்டு வச்ச மரங்க, இது வந்து அந்த இடத்துல இல்லாத மரம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஜோடிச்சு வச்சுருக்காங்க, இப்போ அந்த லைட்ஸ் எல்லாம் அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தை வந்து தோண்டிட்டு போயிட்டு வேறு இடத்துல வச்சுருவாங்க. ஸோ இது வந்து டெம்பரரியாக எடுத்துகிட்டு வந்து நட்ட மரம் இது. இது வந்து பெர்மனன்டான மரம் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அங்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கிட்ட ஒன்று இருக்குது, அதெல்லாம் அப்பப்போ வச்ச மரம். இந்த ஒரு சிற்பம் பாருங்கள், பைசிக்கிள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது செடிகள் மேலே. ஆனால் இதுக்குள்ளே சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு வர முடியாது, வரவங்க வந்து சும்மா அப்படியே நடந்து தான் வர முடியும். இது வந்து சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான திருமண புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய இடம், அதுதான் சொல்லணும். ஒவ்வொரு என்னை கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% வந்து கல்யாண ஃபோட்டோ திருமண ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் நார்மல் நாளில் நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமண தம்பதிகள் தான் நிறையா இந்த இடத்துல தெரிவாங்க. ஒரு கேமராமேனோட ஃபோட்டோவுமா அதுமாக தான் இருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அவ்வளோ பிஸியாக இருக்கும் இந்த இடத்துல நார்மல் நாளில் வந்தீங்கன்னா. எனக்கு நம்ம பார்க்கும்போது என்னமோ ஒன்றுமே இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் மரங்கள் நட்டுருக்காங்க. அந்த மரங்களோட இலைகளோட கலரை பாருங்கள், ஒன்று ஒன்று மஞ்சள் கலராகவும் ஒரு இதெல்லாம் வந்து அந்த நடைபாதையில் உள்ள விழுந்த இலைகள் மழைக்காக மழை தண்ணியிலையும் அந்த இலைகளோட இதுலையும் இதில் பார்க்க வந்து அவ்வளோ அருமையான ஒரு அமைப்பாக இருந்தது. அதனால் நான் அந்த வீடியோ அதை இதில் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த இடம் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன் பாலைவனத்தை சார்ந்த செடிகள்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள் இந்த இது வந்து பின்புறமாக வரும்போது இந்த மாதிரி இருக்குது. முதல்ல மின்னுக்கு வரும்போது அந்த சைட்டு காட்டியிருந்தேன். இது பாலைவனம் சார்ந்த செடிகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு செடி நடுறதுனா வந்து நம்ம செடியை மட்டுமே நட்டுட்டு போயிட முடியாது, அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கினா தான் அந்த செடி அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வளரும். நீங்கள் பாருங்கள் இது என்னால் முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த பகுதியில் வந்து சில பகுதியில் உள்ள வீடியோக்கெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அதிக வீடியோ இந்த மாதிரி எடுக்க தோணும். அதே நேரத்தில் கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட்ஸ் கொடுங்க, என்ன பார்க்கணும், சிங்கப்பூரில் எதுவும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம், நான் போயிட்டு அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த இடத்த காட்ட உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.